ஹலோ கைஸ், எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் எக்ஸ்ப்ளோரர் சேனல் உங்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கிறது. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, தேனி மாவட்டத்தில் இருக்கிற ரொம்பவும் ஃபேமஸான டூரிஸ்ட் பிளேஸுக்கு தாங்க வந்திருக்கோம். ஆமாங்க, இதுதான் சுருளி வாட்டர் ஃபால்ஸ். இது சரியாக தேனி மாவட்டத்தில் இருக்கிற கம்பம் பக்கத்தில் தாங்க இந்த சுருளி இருக்குது. இந்த சுருளி வாட்டர் ஃபால்ஸ் லாஸ்ட்டு 3 இயர்ஸாக க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. குளிக்கிறதுக்கு யாரையுமே அலோவ் பண்ணலை கோவிட் இஷ்யூங்கிறதுனால. 3 வருஷத்துக்கு பிறகு இப்போ தாங்க ரீஓப்பன் பண்ணியிருக்காங்க. இங்கே என்ட்ரி டிக்கெட்டும் சார்ஜ் பண்ணுறாங்க. கிட்ஸுக்கு 20 ருபீஸும் அடல்ட்டுக்கு 30 ருபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே காலை 7 மணிலேருந்து சாயந்தரம் 4:30 வரைக்கும் குளிக்க அனுமதிப்பாங்க. ஏன்னா ஃபாரஸ்ட் ஏரியாங்கிறதுனால ஈவினிங் மேலே குளிக்கிறது யாரையுமே அலோவ் பண்ண மாட்டாங்கங்க. உள்ளே போகும்போது என்ட்ரன்ஸ்லேயே ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்லாம் நம்ம பேக்கை நல்லா செக் பண்ணி தாங்க அலோவ் பண்ணுவாங்க. ஏன்னா இங்கே எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்கள் எதுவுமே கொண்டு போகிறதுக்கு அனுமதி கிடையாது. அப்புறம் சோப்பு, ஷாம்பு, ஆயில் பாக்கெட்ஸ்லாம் கொண்டு போகிறதுக்கு இங்கே அனுமதியே கிடையாதுங்க. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மங்கிஸ்லாம் இருந்துச்சுங்க. நம்ம கோயம்புத்தூரில் இருக்கிற மங்கி ஃபால்ஸில் கூட இந்த அளவுக்கு மங்கிஸ் இல்லை. இந்த சுருளி வாட்டர் ஃபால்ஸில் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் நிறைய மங்கிஸ் இருந்துச்சு. அது தண்ணி குடிக்கிற அழகு பாருங்களேன், செம்மையாக இருக்குதுல்ல. இதெல்லாம் பார்த்துட்டு ஃபால்ஸுக்கு நடைய கட்டிட்டோம். என்ட்ரன்ஸில் இருந்து ஃபால்ஸுக்கு அப்ராக்ஸாக 2 கிலோமீட்டர் வரோங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இருக்கும். பட் இப்போ அந்த வெஹிக்கிள்லாம் ஒன்றும் கொண்டு வரலை. சீக்கிரம் கொண்டு வந்தால் நல்லா இருக்கும். ஏன்னா வயசானவங்களால் இவ்வளோ தூரம் நடக்கிறது கஷ்டம் தாங்க. ஃபைனலி இப்போ நம்ம மேலே வந்துட்டோம். நாங்கள் நினச்சதை விட இங்கே கொஞ்சம் க்ரௌடாகவே இருந்துச்சுங்க. இங்கே என்ன ஒரு நல்ல விஷயம்னா, குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சரி தனித்தனியாக ட்ரெஸ் சேஞ்ச் ரூமும் அமைச்சிருக்காங்க. இப்போ நம்ம ஃபால்ஸ் பக்கத்தில் வந்துட்டோம். நாங்கள் எதிர்பார்த்ததோட தண்ணீர் கம்மியாக தாங்க வந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, களத்தில் இறங்கிடுவோன்னு இறங்கிட்டோம். இந்த சுருளி வாட்டர் ஃபால்ஸில் வர தண்ணி பார்த்திங்கன்னா மருத்துவம் குணம் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதை நிறைய பேர் பாட்டில்லையும் பிடிச்சிட்டு போகிறாங்க. இது எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆமாங்க, நம்ம லாஸ்ட்டாக குற்றாலம் போயிருக்கும் போது அங்கேயும் இதே மாதிரி தாங்க நிறைய பேர் பாட்டிலில் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அந்த குற்றாலம் வீடியோ இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா மேலே கார்டு கொடுக்குற மற்றும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அந்த வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இங்கே ஒரு குளியலை போட்டுட்டு ரிட்டர்ன் போகும்போது இந்த ஃபால்ஸில் இருந்து போகிற தண்ணி எங்கே போகுதுன்னு பார்க்கும்போது ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போச்சுங்க. இந்த ஃபாரஸ்ட்டு ரொம்பவும் சைலண்ட்டாகவும் ரொம்ப த்ரில்லிங்காகவும் இருந்துச்சு. பட் இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. சேஃபாக குளிச்சுட்டு சேஃபாக வந்துடுங்க. இதை பார்த்துட்டு வரும்போது அத்திப்பழ மரத்தை பார்த்தோங்க. இது ரொம்பவும் மருத்துவ குணம் உள்ள ஒரு மரம். இதெல்லாம் பார்க்குறது ரொம்ப ரேருன்னு சொல்கிறாங்க. இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு இந்த மரத்தை பற்றி தெரிகிறது வாய்ப்பே இல்லை. உங்கள் அப்பா இல்லை அம்மா இல்லாட்டி தாத்தா பாட்டி இவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே கைஸ், இதோட சுருளி வாட்டர் ஃபால்ஸ் வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவில் வேற எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ல கேளுங்க, நாங்கள் தெரியப்படுத்துறோம். மேலும் இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. பேங் பேங்.